கணபதியே நமக, உங்கும் கணபதியே நமக, ஆறு திறந்தோர் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, பிரத்திக்கூர் செய்தனிவர் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வையில் ஏறிய மஞ்சள் வாழ்க, யானைதன் அணுங்கு வாழ்க, மாரிலா பள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், குருவடி சரணம், திருவடி சரணம், சித்தி சிவா ஜோதிடின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் இன்பம் தரும் கிரக நிலைகள் இல்லற வாழ்வில் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். குரு பகவான், சுக்கிர பகவான், வளர்பிறை சந்திரன், இந்த மூன்று கிரகங்களும் லக்னம் அல்லது ஏழாம் பாவம் அல்லது ரெண்டாம் பாவம் இங்கே இடம்பெற்றால் ஜாதக ஜாதகிக்கு இளமையிலே திருமணம் நடைபெறும். யாருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தில் தர்ம கர்மாதிபதியாகவும் ஒன்பது பத்து அதிபதி இணைவு உயர்ந்த இடத்தில் திருமணம் ஏற்படும். லக்னம் தனுசு, உதாரணத்துக்கு சூரிய பகவான், புத பகவான், ஒன்பது பத்து அதிபதிகள் ஏழாம் இடமான மிதுனத்தில் இருந்தால் அரச குடும்பத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அரச குடும்பம்னா பெரிய 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 லெவலில் வந்து இந்தியாவுனா இந்தியாவில் பேர் வாங்கணும், வெளிநாட்டில் வெளிநாட்டில் பேர் வாங்கணும், இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சனி பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான் மூன்று கிரகங்களும் எந்த ராசியில் நின்றாலும் அரசர் கோப்பான அந்தஸ்து மகாராணி போன்று மனைவியையும் பெறுவர். ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்ததுன்னா கணவன். ஏழாம் இல்லாம் இல்லத்ததிபதி கொண்டே கடத்தரம் அமையும் திசையை கூற வேண்டும். எனவே லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சூரிய பகவான் கிழக்கு, சந்திரன் வடமேற்கு, செவ்வாய் பகவான் தெற்கு, புத பகவான் வடக்கு, குரு பகவான் வடகிழக்கு, சுக்கிர பகவான் தென்கிழக்கு, சனி பகவான் மேற்கு. சுக்கிர பகவான், சந்திர பகவான் அஞ்சில் இணைந்து நின்றால் காதல் திருமணம். நெருப்பு ராசி நெருப்பு ராசியுடன் சேரும். காற்று ராசி உடன் பொருந்தும். நிலராசி நிலராசியுடன் சேரும் அல்லது நீர் ராசியுடன் பொருந்தி வரும். திருமண கால கால நிர்ணயம். ஜாதகத்தில் லக்னஸ்புடம், கலத்திரகார சுக்கிரன் ஸ்புடம், ஏழாம் அதிபதி ஸ்புடம் மூன்றையும் கூட்ட வேண்டும். அப்படி கூட்டுத்தொகை எவ்வளவு பாகை கலை என்று கண்டுபிடித்து அந்த கூட்டுத்தொகை பாகை கலையில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமணம் நடைபெறும். அடுத்தபடியாக பெண்ணின் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரை எண்ணி அபிச்சத்தையும் சேர்த்து எண்ணிய தொகையை ஏழில் பெருக்கி இருபத்தி எட்டால் வகுத்தால் மீதியை வைத்து கொள்ள வேண்டும். இதேபோல் ஆண் நட்சத்திரத்திலிருந்து பெண் நட்சத்திரம் வரை அபிச்சத் உட்பட எண்ணிய தொகையை ஏழால் பெருக்கி இருபத்தெட்டால் வகுத்து மீதியை வைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுதொகையில் எது அதிகமோ அவருக்கு ஆயுள் பலம் மற்றவரை விட அதிகம் உண்டு. ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கு இந்த மாதிரி பார்க்க வேண்டும். அபிஜித் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முடிவு ஐந்து நாளையும், திருவோண நட்சத்திரம் ஆரம்ப நாலு நாளையும் நாளொடியும் சேர்ந்த நேரமே அபிஜித் நேரமாகும். ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழு எட்டாம் பாவங்களில் அசுப அமர்ந்து கெட்டிருந்தாலும் ஒன்பதாம் பாவத்தில் சுபக்கிரங்கள் அமர்ந்திருந்தால் ஏழு எட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான பலன் நீங்கி சுகமான இல்லற வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது. மேரேஜ் ஆர் மேட் இன் ஹீவன் அண்ட் மேன் ஒன்லி ஃபெர் ஃபார் தெம் ஆன் எர்த். இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட தம்பதிகள். அதுக்கு ஸ்புட கணக்கு போடணும். ஏழாம் அதிபதி ஸ்புடம், லக்னாதிபதி ஸ்புடம் இரண்டையும் கூட்டி வரும் கூட்டுத்தொகை ஒரு ஜாதகத்தில் கலஸ்தர நட்சத்திர ஸ்புடமாகும். இந்த ஸ்புடம் ஏழாம் அதிபதி அல்லது லக்னாதிபதி ஸ்புடம். ஏழாம் அதிபதி உச்சம் பெறும் ராசி புடம், ஏழாம் அதிபதி நீசம் பெறும் ராசி ஸ்புடம், ஏழாம் அதிபதி அமர்ந்த நவாம்ச அதிபதி ஸ்புடம். சுக்கர பகவானிலிருந்து ஏழாம் பாவ ஸ்புடமாக அவருக்கு பொருந்தும் ஜாதகத்தில் கலஸ்தர ஸ்புடமாக அமைந்தால் அது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என பொருத்தலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தபடியாக பொருத்தம் பார்க்கறதுக்கு இவ்வளவு கணக்குகள் இருக்கிறது கொஞ்சம் நஞ்சமல்ல. ஜாதகம் பார்க்கறத விட அதிகமாக கணக்கு போடணும். அது ரெண்டு ஜாதகத்தையும் போட்டால் தான், சும்மா பத்து பொருத்து இருக்குது, எட்டு பொருத்து இருக்குது,
ஏழு பொத்திருக்கு அதெல்லாம் செய்யும்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது பெரியோர்கள் கண்ட உண்மை. சரி, இது நேரம் வரைக்கும் நல்லதை சொன்னோம். இப்பொழுது இதுவும் ஒரு வழி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, ஒரு ஆண் ஜாதகத்தில் மூணாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி புத பகவானும் ஆறாம் அதிபதி குருவும் நீசமடைந்து இதில் போக மாண்மை ஆகியவற்றை குறிக்கும் மூன்றாம் இட அதிபதியும் சகன சுகத்தை குறிக்கும் பன்னெண்டாம் இட அதிபதியும் புதனாகின்றார். அந்த புத பகவான் நீசம் பெறுகின்றார். மனைவியின் சயன சுகத்தை கூறிய ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் அதிபதி குரு நீசம் பெறுகிறார். இதனால் இந்த ஜாதகருக்கு உடல் சம்பந்தப்பட்ட விருப்பம் இல்லை. மனைவி இருக்கும் திசை பக்கமே திரும்பவில்லை. இல்லற சுகத்தில் ஏமாற்றம் அடைந்த மனைவி தூக்கில் தொங்கி இருந்தால் ஏழாம் இடம் அதிபதி சனி பாதகஸ்தானத்தில் இருப்பதும் சூரிய பகவான் சுக்கர பகவான் அமர்ந்து கலத்தர தோஷத்தை செய்தது கலத்தரம் இருந்த காரணத்தை புதனும் குருவும் அழகாய் சொல்கின்றனர். இது வந்து ஒரு ஜாதகத்துக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதாவது வந்து இது கலத்தர தோஷம் இந்த மாதிரி இருந்தால் சரி. லவ் பண்ணுற தோல்வி விதிக்கு தரும் சில விதிகள். ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் அதே ராசியில் பெண்ணின் ஜாதகத்தில் ராகு இருந்தால் அது காதல் திருமணம் விவகாரத்தில் முடியும். காரணம் ஆணின் வக்கரமான பாலியல் ஆசை. ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் அதே ராசியில் பெண்ணின் ஜாதகத்தில் சூரிய பகவான் இருக்குமானால் அந்த காதல் திருமணம் பிரிவினையில் முடியும். பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் அதே ராசியில் ஆணின் ஜாதகத்தில் ராகு இருக்குமானால் இதுவும் பெண்ணின் வக்கரமான பாலியல் ஆசையால் பிளவுபடும். ஆணின் ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கும் அதே ராசியில் பெண்ணின் சுக்கரன் இருக்குமானால் இதுவும் பிரிவினையே. ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் அதே ராசியில் பெண் ஜாதகத்தில் சனி இருக்குமானால் அந்த காதல் வாழ்க்கை துன்பம் துயரம் நிறைந்ததாக தொடரும். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.